பலி எடுக்கப்பட்டது. அந்த வேதனையிலே துன்பத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அனுதாபங்களை தொடர்ந்து தெரிவித்தோம். அதிலே பாதிக்கப்பட்டவர்கள், காயமுற்றவர்கள், அவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அவசரமாக அவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுபட்டு நல்ல சுகதைகளாக மாறுவதற்கும் நாங்கள் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த நாட்டிலே வாழ்கின்ற அப்பாவி 22 லட்சம் முஸ்லிம்களையும் அந்த பயங்கரவாத தாக்குதலோடு சம்பந்தப்படுத்தி வஹாபிவாதிகள், அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகள் என்று அழகாக சிங்கள மொழியிலே பேசுகின்ற அரசியல்வாதிகள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் உருவாகியிருக்கிறார்கள். இந்த 22 லட்சம் முஸ்லிம்களையும், முஸ்லிம் உலமாக்களையும், மிக மோசமான அரசியல்வாதிகளையும் மிக மோசமாக வார்த்தைகளால் பேசுகின்ற செயல்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு சில ஊடகங்கள் துணை போய்க் கொண்டிருக்கிறது. இந்த நாடு பிரிந்துவிடக்கூடாது, இந்த நாடு அழகான, இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடுதான் இன்று வரை முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத செயலை, 21ஆம் தேதி ஏப்ரல் நடந்த பயங்கரவாத செயலை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல், அந்த செயலோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும், சொந்தங்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், அல்லது இரத்த உறவுகளாக இருந்தாலும், அவர்களை காட்டி கொடுக்கின்ற பணியை முஸ்லிம் சமூகம் செய்திருக்கிறது. சாய்ந்த மருதிலே பல லட்சம் பணத்தோடு நின்று எங்களை காப்பாற்றுங்கள், காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்று உயிர் பிச்சை கேட்ட பொழுது எங்களுடைய முஸ்லிம் சமூகம் அவர்களை காப்பாற்றாமல் போலீசாருக்கு தகவலை கொடுத்து அத்தனை பேரையும் அவர்களே அவர்களுக்குள்ளே குண்டை வைத்துக் கொண்டு சாகுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு ஒட்டுமொத்த ஆதரவை சாய்ந்த மருது முஸ்லிம் சமூகம் செய்தது. அது மாத்திரமல்ல, நாட்டிலே உள்ள இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட ஒருவர், அவருடைய மனைவி வெளிநாட்டுக்கு நான் கணவன் செல்லுகிறேன் என்று சென்ற பொழுது அவருடைய மனைவி 2 தினங்களுக்கு பின்னர் டிவியிலே பார்க்கிறார், தன்னுடைய கணவன் உடனே வீட்டில் இருந்த அத்தனை ஆவணங்களையும், வீடியோக்கள், ஆடியோக்கள், அவருடைய அத்தனை சிம்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் தந்தையோடு போய் போலீசிலே பாரம் கொடுக்கிறார். இது எல்லாம் இருக்கிறது, தேடி பாருங்கள், இவர் என்னுடைய கணவர் என்று அவர் மனைவி போய் சரணடைந்து போலீசுக்கு கொடுக்கிறார். அதே போலதான் உலமா சபை, அகில இலங்கை உலமா சபை, நாங்கள் மிகவும் ஒரு கட்டுப்பட்ட சமூகம். எங்களுடைய சமுதாயத்துடைய உலமாக்களுடைய தலைவர் மௌலவி அஷேக் ரிஷ்வி முஃப்தி அவர்கள் தலைமையிலே எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா சிவில் அமைப்புகளும், எங்களுடைய எல்லா தலைவர்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் முடிவெடுத்தோம், இந்த பயங்கரவாத செயலை கண்டிப்பது மட்டுமல்ல, 100%க்கு 100% இந்த பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை இந்த நாட்டிலே இவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை காட்டி கொடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனையை, இந்த நாட்டிலே இருக்கின்ற அதி உச்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் அந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்கின்ற பணியிலே உலமா சபை, சிவில் அமைப்புகள், அரசியல்வாதிகள், சாதாரண பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்கினோம். ஆனால் போலீசாருக்கு தெரியும், அது இராணுவ தளபதி பலமுறை சொல்லியிருக்கிறார், போலீசார் சொல்லுகிறார்கள், ஜனாதிபதி சொல்லுகிறார். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு சிலர் ஆட்சி பீடத்திலே வந்து அமர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 22 லட்சம் முஸ்லிம்களையும் உள்ளத்தை உடைக்கிறார்கள், எங்களுடைய நெஞ்சை பிளக்கிறார்கள், எங்களுடைய சொத்தை அழிக்க வேண்டும் என்று திடசங்கற்பம் உண்டு இனவாதத்தை கக்குகிறார்கள். நாங்கள் பயங்கரவாதிகள் இல்லை, நாங்கள் பயங்கரவாதத்துக்கு உதவி செய்ய மாட்டோம், செய்யவில்லை, எங்களுக்கே தெரியாமல் உலக பயங்கரவாதம் உள்ளே புகுந்து விட்டது, எனவே இதை துளைத்தறிவோம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், உங்களோடு சேர்ந்து செயல்படுகிறோம், இங்கு வாழ்கின்ற பௌத்த மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழைக்கின்ற பொழுது ஏன் அப்பாவி முஸ்லிம்கள் மீது இந்த பழியை போடுகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். நாங்கள் விரும்புகிறோம் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ ஆசைப்படுகிறோம், சந்தோஷமாக நாங்கள் வாழ்வோம், பிரிவினை வேண்டாம், பிளவுகள் வேண்டாம், எங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் வேண்டாம், நாங்கள் இந்த பயங்கரவாதத்தை ගරු රිෂාඩ් බතුරුදීන් මන්ත්‍රීතුමා කතා කරන්නේ කුමන පනතක් ගැනද කියන ප්‍රශ්නය අද කතා කරන්නේ තේ සංවර්ධන මණ්ඩල පනත පරිශන පනත පිළිබඳව මේ ස්ථාවර නියෝග වලට අනුව මොකද්ද මෙහෙම කතා කරන්න පුළුවන්ද නෑ නෑ ඇයි ඇත්තේ කවුද පංචබුණක නරෙන් දැනදී නිකන් ඉන්න මොකද්ද ගරු මන්ත්‍රීතුමා අදාළව කතා කරන්නේ ඒ සම්බන්ධව මම කියන්නම්
எல்லா கைத்தொழிலும் அல்லது வருமானத்துறையாக இருக்கலாம், அல்லது முதலீடாக இருக்கலாம், அல்லது இந்த தேயிலையை உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டிலே சமாதானம் தேவை, எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டிலே நிம்மதி தேவை. அவ்வாறு நிம்மதியோ சமாதானமோ இல்லாத பொழுது இந்த நாடு இன்னும் இருக்கின்ற நிலையை விட ஒரு மோசமான நிலைக்கு செல்லக்கூடிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திரத்துக்கு முன்னர் நமது நாடு இருந்த நிலைமை பொருளாதாரத்திலே எங்கே இருந்தது? ஜப்பானுக்கு அடுத்ததாக இருந்தது. இன்று பங்களாதேசுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த 30 வருட யுத்தத்தினால். இன்று ஒரு சில அரசியல்வாதிகள் செய்கின்ற சதி, இந்த ISIS பயங்கரவாத தாக்குதலை இலங்கை முஸ்லிம்களோடு சம்பந்தப்படுத்தி அப்பாவிகளை துன்புறுத்துகின்ற விதம், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் பைசர் முஸ்தபா அவர்கள் இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் அவர்கள், அவருக்கு தெரியும். நேற்றைய முன்னதால் ஒரு சகோதரி விடுதலை செய்யப்பட்டார். என்ன காரணத்துக்காக? மகியங்கனை கசலக்க மசாகிமா என்கின்ற ஒரு பெண் கப்பல் சுக்கான் சின்னமுடைய ஆடையை அணிந்து வெளியில் சென்ற பொழுது பௌத்த மதத்துடைய தர்ம சக்கரம் என்ற காரணத்தை காட்டி போலீசார் ICCPR சட்டத்திற்கு கீழே கைது செய்து 21 நாட்கள் அந்த நோயாளி தாயை சிறையிலே அடைத்திருந்தார்கள். ஆனால் மினுவாங்குடையிலே 12 வீடுகளை உடைத்த, 64 வியாபார நிலையங்களை அழித்த, ஒரு பள்ளிவாசலை மினுவாங்குடையிலே முற்றுமுழுதாக உடைத்த, 9 வாகனங்களை உடைத்த, 4 பேரை காயப்படுத்திய, அது மட்டுமல்லாமல் 700 மில்லியன் பஸ்தா தொழிற்சாலை ஒட்டுமொத்தமாக எரித்த ஒரு சகோதரர்கள் பலரை கைது செய்து மினுவாங்குடையிலே இந்த அத்தனை பேரையும் விடுதலை செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டம், இதுதான் நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு. ஒரு சக்கர, அதாவது கப்பல் சக்கர உடையை அணிந்திருந்த தாயை 21 நாள் சிறையிலே அடைக்கிறார்கள். இத்தனை ஆபத்தையும் இந்த அழிவையும் ஏற்படுத்திய கைதிகளை இன்று விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டம், வெட்கப்படுகிறோம். இவ்வாறு இந்த நிலை மாற வேண்டும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாஸ்கிரிதா பயங்கரவாதத்தை போலதான் இலங்கையில் இருக்கின்ற இந்த நாட்டுடைய பக்தர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு பயங்கரவாத கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் தான் மினுவாங்குடையிலே அந்த அழிவை ஏற்படுத்தினார்கள். நிக்கவராட்டியிலே 45 குடும்பங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினார்கள். 22 வீடுகளை உடைத்து சிதறடித்தார்கள். 15 வியாபார நிலையங்களை எரித்து பல பில்லியன்களை, எங்களுடைய அந்த வியாபாரிகளுடைய பில்லியன்களை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். 2 பள்ளிவாசல்களை உடைத்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பண்டுவஸ்னுவர கிராமத்திலே 333 வீடுகளுக்குள்ளே புகுந்து சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 87 வியாபார நிலையங்களை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள். 2 பொது இடங்கள் அவர்களுக்கு இருந்ததை அடித்து நொறுக்கி ஆகாத ஒரு நிலைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார்கள். 3 சகோதர்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள். 91 வீடுகளை உடைத்திருக்கிறார்கள். 15 பள்ளிவாசல்களை உடைத்திருக்கிறார்கள். 42 வாகனங்களை அழித்து உடைத்திருக்கிறார்கள். வாரிய பொலவிலே 2 குடும்பங்களை அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். 2 வியாபார நிலையங்களை உடைத்திருக்கிறார்கள். கொலியாப்பட்டியிலே 53 குடும்பங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 20 வியாபார நிலையங்களுக்கு அடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொது கட்டிடங்களை உடைத்திருக்கிறார்கள். 7 பள்ளிவாசல்களை உடைத்திருக்கிறார்கள். 31 வீடுகளை உடைத்திருக்கிறார்கள். 2 பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். 1 வாகனத்தை உடைத்திருக்கிறார்கள். பிங்கிரியவிலே 24 குடும்பத்துக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 8 வியாபார நிலையங்களை உடைத்திருக்கிறார்கள். 1 பொது கட்டிடத்தை உடைத்திருக்கிறார்கள். 3 வீடுகளை உடைத்திருக்கிறார்கள். 9 வாகனங்களை உடைத்திருக்கிறார்கள். சிலாபத்திலே 6 பள்ளிவாசலை உடைத்திருக்கிறார்கள். ஏன்? பேஸ்புக்கிலே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு விட்டார் என்பதற்காக அந்த கடைக்குள்ளே புகுந்து அட்டகாசத்தை புரிந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தும்மோதரையிலே 11 வீடுகளை உடைத்திருக்கிறார்கள். 2 வியாபார நிலையங்களை உடைத்திருக்கிறார்கள். 2 பள்ளிவாசல்களை உடைத்திருக்கிறார்கள். 9 வாகனங்களை உடைத்திருக்கிறார்கள். கொட்டாராமுலையிலே நான் போய் பார்த்தேன். 4 பிள்ளைகளுடைய தந்தை ஃபவுசுல் அமிர்தீன் நோம்பாளி, அவர் தன்னுடைய வாகனத்தை உடைத்த பொழுது, நான் ஒரு ஏழை, என்னுடைய வாகனத்தை உடைக்காதீர்கள் என்று கதறி கதறி அழுது கொண்டு போக அவரை போய் அந்த காடையர் கூட்டம் அடித்து கொள்ளுது. அவருடைய கழுத்தை வெட்டி திணறை அவருடைய அசித்தை அவருடைய வாய்க்குள்ளே ஊத்தி தன்னுடைய அவருடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பயங்கரவாதிகள், இவர்கள் பயங்கரவாதிகள் அல்லையா?
இல்லையா இவர்களுக்கு சட்டம் இந்த நாட்டிலே ஒன்றும் செய்யாதா எல்லாரையும் பிடித்துவிட்டு ஒரே நாளிலே ஒரு வாரத்திலே விட்டு விட்டார்கள் நேற்று நான் பார்த்தேன் கண்டி மாநகரத்திலே ஒரு சாது அதாவது மதகுரு உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று கடைகளை எல்லாம் மூடிவிட்டு சந்தைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் எல்லா வியாபாரிகளை மட்டுமல்ல வேலை செய்கின்றவர்களும் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் நாட்டிலே உள்ளவர்களை வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் இங்கே அவசரகால சட்டம் நடைமுறையில் இருக்கிறது அவசரகால சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது இவ்வாறு நாட்டிலே உள்ளவர்களை எல்லாம் வாருங்கள் அழிப்போம் கொள்ளுவோம் கொலை செய்வோம் பயங்காட்டுவோம் இந்த நாட்டிலே நிம்மதியை தொலை இந்த நாட்டை குட்டி சூறாக்குவோம் இந்த நாட்டிலே 83 போல ஒரு இடக்கலவரத்தை தூண்டி இந்த நாட்டை நாசமாக்குவதற்கு சதி செய்வதை போலீசாரும் ஆமியும் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது நியாயமா என்று நான் கேட்கின்றேன் இதை ஏன் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்கின்றேன் எவ்வாறு ஏப்ரல் 21 தேதி நாட்டிலே நடைபெற்ற பயங்கரவாத ISIS தாக்குதல் அதை நாங்கள் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற அதி உச்ச தண்டனையை மரண தண்டனையை அவர்களுக்கு வழங்குங்கள் அல்லது அதற்கு மேலே எதை வேண்டும் என்றாலும் செய்யுங்கள் ஆனால் அப்பாவி முஸ்லிம்களை தண்டிக்காதீர்கள் 2000 பேரத்திலே இன்னும் சிறையிலே வாடுகிறார்கள் ரமலான் மாதம் குற்றம் செய்யவில்லை திவைன பேப்பரை கொண்டு போனார் என்பதற்காக 72 வயதுடைய மௌலவி ஜாபீர் ஹசரத் அவர்களை அதாவது சிறையிலே அடைக்க சதி செய்தார்கள் கலீலுர் ரஹ்மான் ஒரு நிறுவனத்தை நடத்தினார் என்பதற்காக சுனாமி அடித்த போது வெளிநாடுகளில் இருந்து பணம் கொண்டு வந்து சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்தவர்கள் உதவி செய்தவர்கள் முஸ்லிம் தமிழ் என்று பாகுபாடு பார்க்காதவர்கள் அவ்வாறானவர்களுக்கு இந்த அவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் அதாவது பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுங்கள் பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை சிறையில் அடையுங்கள் பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டியுங்கள் அப்பாவிகளை தண்டிக்காதீர்கள் இந்த நான் சொன்னேன் 21 நாட்கள் ஏப்ரல் 21 தேதி அந்த பயங்கரவாத சம்பவம் முடிந்த பிறகு 21 நாட்கள் கடந்த பிறகுதான் மினுவாங்குடையிலே கொற்றாமுலையிலே நாத்தாண்டியிலே சிலாபத்திலே கொலியாப்பட்டியிலே நிக்கரவட்டி எல்லாம் இத்தனை கொலைகளை இத்தனை அழிவை 300 மேற்பட்டவர்கள் போய் செய்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் இன்று வீட்டில் இருக்கிறார்கள் தலதா மாளிகாவுக்கு முன்னால் 3 முஸ்லிம் இளைஞர்களை நான் பார்த்தேன் காட்டு மிராண்டித்தனமாக நேற்று அடித்து அவர்களை காயப்படுத்தியதை நான் பார்க்கிறேன் இது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது இது தர்மமா நோம்பாளிகளை அவ்வாறு அடித்து நொறுக்குகிறார்கள் அதற்கு தண்டனையும் இல்லை சட்டமும் இல்லை எனவே சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற 22 லட்சம் முஸ்லிம்கள் நாங்கள் விரும்புகிறோம் இந்த ISIS பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தொலைக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலிருந்து இது வேரோடு புடுங்கி எறிய வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளோ என்னுடைய பிள்ளைகளோ இந்த பயங்கரவாதத்தோடு எதிர்காலத்திலே இந்த துன்பங்களை அனுபவிக்க கூடாது அதற்கு நாங்கள் தயார் முஸ்லிம் சமூகம் தயார் முஸ்லிம் உலமாக்கள் தயார் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தயார் நேற்று இந்த நாங்கள் உங்களிடத்திலே கேட்கிறோம் தயவு செய்து இந்த ISIS பயங்கரவாதிகளையும் இலங்கை முஸ்லிம்களையும் குறுத்து பார்க்காதீர்கள் இது முஸ்லிம்களை கொள்வதற்காக முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்காக 54 முஸ்லிம் நாடுகளுடைய நிம்மதியை தொலைப்பதற்காக ஏகாதிபத்திய சதிகாரர்களால் உருவாக்கப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இந்த ISIS இவர்கள் குர்ஆனையோ ஹதீஸையோ நபியையோ உண்மையான இஸ்லாத்தையோ பின்பற்றுபவர்கள் அல்ல இஸ்லாம் கொலையை மறுக்கிறது கொலை தற்கொலை இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு கொலையை ஒருவன் செய்தால் ஒரு சமுதாயத்தை கொலை செய்வதற்கு அது சமன் ஒருவனுடைய உயிரை ஒருவன் பாதுகாத்தால் ஒரு சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு சமன் அதுதான் புனித இஸ்லாம் இஸ்லாம் அல்லது குர்ஆன் அல்லது ஹதீஸ் எங்கும் தற்கொலையை அல்லது அதாவது இன்னொரு
இன்னொருவரை கொலை செய்வதை, இன்னொருவருடைய சொத்தை அபகரிப்பதை, இன்னொருவருடைய துன்பத்தை இன்னொருவருக்கு ஏற்படுத்துவதை, அல்லது இன்னொரு மதத்தை அபகீர்த்தி செய்வதை, இன்னொரு மதத்துக்கு கேடு விளைப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நாங்கள் இந்த நாட்டிலே பௌத்த மக்களோடு, இந்து மக்களோடு, கத்தோலிக்க மக்களோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகின்ற ஒரு சமூகம், சேர்ந்து வாழ்ந்த ஒரு சமூகம். பயங்கரவாதம் வடக்கிலே கிழக்கிலே இருந்த பொழுது பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டோம் அல்லது பயங்கரவாதத்துக்கு துணை போகவில்லை என்று 100,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், பலர் உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். இன்றும் நாங்கள் நிம்மதி எதிர்பார்க்கிறோம். இந்த அரசாங்கத்திலே நாங்கள் அமைச்சராக இருப்பது இந்த பயங்கரவாதத்தை தொலைப்பதற்கு அல்லது யாரையாவது விசாரிப்பதற்கு தடையாக இருக்கின்றதா என்றால் அதற்கும் நாங்கள் தயார் என்று நேற்று நான் மட்டுமல்ல கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள், அமைச்சர் கபீர் ஹசீம் அவர்கள், அமைச்சர் ஹலீம் அவர்கள், அமைச்சர் அமீர் அலி அவர்கள், அமைச்சர் ஹரீஸ் அவர்கள், அமைச்சர் அலிசைரா அலிசாயிர் மௌலானா, அமைச்சர் பைசல் காசிம், பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூஃப் உட்பட எங்களுடைய அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்தோம். ஏன் ராஜினாமா செய்தோம்? யாருக்கும் பயந்து நாங்கள் ராஜினாமா செய்யவில்லை. ஏன் நாங்கள் ராஜினாமா செய்தோம்? இந்த நாட்டுக்காக ராஜினாமா செய்தோம். இந்த அழகான இலங்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ராஜினாமா செய்தோம். நாங்கள் பதவிகளில் இருப்பதனால் இந்த நாடு பிளவுபட்டு விடக்கூடாது. இந்த நாட்டிலே ஐஎஸ்எஸ் பயங்கரவாதிகள் மீண்டும் வந்து இந்த நிலையிலே ஊடுருவிடக்கூடாது. இந்த நாடு 30 வருட பயங்கரவாதத்தால் துன்பப்பட்ட நாடு. எனவே இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். இது நமது நாடு. பல ஆயிரம் வருடங்கள் நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த சமூகம். எனவே இந்த நாட்டிலே இனி ஒரு யுத்தமோ, இனி ஒரு குண்டு வெடிப்போ, இந்த நாட்டிலே இனி ஒரு அழிவோ வந்துவிடக் கூடாது. எங்களுடைய அழகான பூமியை வினாடி தேக்க, இந்த நாட்டை தரிசிக்க வருகின்ற சுற்றுலா பயணிகள் வர வேண்டும். இங்கே கொலை நடந்தால், பயங்கரவாதம் நடந்தால், ஆர்ப்பாட்டம் நடந்தால், இவ்வாறான துன்பங்கள் நடந்தால், அதை இதை எரித்தால், கடைகளை எரித்தால் ஒரு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். இங்கே முஸ்லீம் கடைக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். முஸ்லீம் நாடுகளிலிருந்து பெட்ரோல் வருகிறது. முஸ்லீம் நாடுகளை பயத்துக்கொண்டு இங்கே நாங்கள் வாழ வேண்டுமா, வாழ முடியுமா? அல்லது வேறு நாடுகளை பயத்துக்கொண்டு இலங்கைக்குள்ளே மட்டும் நாங்கள் வாழ்ந்தால் எல்லாம் இலங்கையில் இருக்கிறதா? சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார்கள். சில மதகுருமாருடைய பேச்சுக்கள் மிகவும் அடிப்படைவாதத்தை தூண்டுகிறது. முஸ்லிம் அடிப்படைவாதத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்று நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் சொல்கிறீர்கள். அதே போல சிங்கள அடிப்படைவாதங்களை பேசி இனங்களுக்கிடையிலே முருகலை ஏற்படுத்துகின்ற ஒரு கூட்டம் சதி செய்கிறதே, ஏன் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள்? உண்மையான இலங்கை பக்தர்களாக இருந்தால், இந்த நாட்டின் மீது பற்று இருந்தால் அவர்களையும் தடை செய்யுங்கள். இந்த நாட்டிலே சட்டம் இருந்தால் அவ்வாறான அடிப்படைவாதிகளையும் இனங்களுக்கிடையிலே முருகலை ஏற்படுத்தி, இனங்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்தி இந்த நாட்டை குட்டி சூறாக்கி 22 லட்சம் முஸ்லிம்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், இது இஸ்லாம் அல்ல என்று சொல்கின்ற பொழுது இல்லை இல்லை நீங்கள் தான் பயங்கரவாதி என்று பஸ்ஸிலே பெண்கள் போனால் ஹிஜாப் போட்டுக் கொண்டு போகின்ற பொழுது அந்த பெண்களை அவமானப்படுத்துகிறார்கள். வீடியோ கிளிப் வெளியாகி இருக்கிறது. தலதா மாளிகைக்கு முன்னுக்கு அடித்த வீடியோ கிளிப் வந்திருக்கிறது. இவ்வாறு கடைகளை எரித்து அவருடைய முகம் தெரியும், ஆள் தெரியும், ஆனால் சிறையிலே அடைக்கிறார்கள். ஏன் அடைக்க சொல்கிறோம்? அவர்கள் மீது தனிப்பட்ட கோபம் இல்லை. ஆனால் சட்டத்தை யார் கையில் எடுத்தாலும் அதை நாங்கள் தண்டிக்கவில்லை என்றால், சட்டத்தை கையில் எடுத்து இவ்வாறான அழிவுகளை செய்கின்றவர்கள் அவர் பௌத்தரா, இந்துவா, கத்தோலிக்கரா, இஸ்லாமியரா என்று பிரித்து பார்க்காதீர்கள். அவர்களுக்கு தண்டனை வழங்குங்கள். இல்லை என்றால் இந்த அழகான பூமியை நாளை யாரும் தரிசிக்க வரமாட்டார்கள். இந்த நாடு மிகவும் மோசமான நிலையிலே பொருளாதாரத்தில் இருக்கிறது. மிகவும் இன்னும் அதல பாதா போய்விடும். எனவே மிகவும் மிக தாழ்மையாக மைந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவருக்கு ஒரு பெரிய கடமை உணர்வு இருக்கிறது. இந்த நிலையிலே அவரும், எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும், அதே போல எங்களுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஒன்று சேர்ந்து எவ்வாறு இந்த நிலையிலே இந்த நாட்டை காப்பாற்றலாம், இந்த பயங்கரவாதத்தை துடை தெரியலாம், அப்பாவி முஸ்லிம்கள் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்களை சேர்த்துக் கொண்டு எவ்வாறு நாங்கள் பயணிக்கலாம் என்று எங்கள்
நீங்கள் இந்த மூன்று தலைவர்களும் இருந்து பேச வேண்டும். ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களிடத்தில் வாக்கு கிடையாது. மஹிந்த ராஜபக்சோடைய முகத்தை காட்டி வாக்கு தேடுகின்றவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக இனவாத தீயை இந்த நாட்டிலே கக்குவதற்கு மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்று மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே இந்த நாட்டிலே ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற பேச்சுக்களை பேசுங்கள். பயங்கர ஏதாவது என் மீது குற்றம் இருந்தால் நான் இந்த பயங்கரவாதத்தோடு அணுவளவும் சம்பந்தம் இல்லாதவன். அப்படி ஏதாவது நீங்கள் சந்தேகப்பட்டால் மீடியாக்களிலே பேசுவதை விட்டுவிட்டு அங்கே இங்கே ஊர்வலம் செல்வதை விட்டுவிட்டு சிஐடியிலே போய் என்ஜி போடுங்கள், போலீசிலே போய் கொடுங்கள், கொடுத்து விட்டு எங்களை விசாரியுங்கள். எந்த நிமிஷமும் நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வாங்க தயாராக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஒரு தவறும் இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக நான் செய்யவில்லை. அவ்வாறு நீங்கள் நிரூபிப்பர்களாக இருந்தால், அவ்வாறு சிஐடியோ போலீசோ கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிக உச்ச தண்டனை மரண தண்டனை கேட்கிறேன். ஆனால் என்னை காட்டி என் சமுதாயத்தை பழியாக்காதீர்கள், என்னை காட்டி எங்களுடைய முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை தொலைக்காதீர்கள், எங்களை காட்டி அநியாயமாக அரசியலுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் என்பதற்காக எங்களுடைய சமுதாயத்தை பழி தீர்க்காதீர்கள். பதவியை பட்டத்தை அந்தஸ்தை ஆட்சியை தருபவன் இறைவன் என்பதை நம்பியவன் என்பதை நான் சொல்லுகிறேன். மிகவும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.